புதுச்சேரி மக்களுக்கு வணக்கம். புதிய நீதி கட்சியின் சார்பாகவும் புதுவை மாநில பிற்படுத்தப்பட்ட கூட்டமைப்பின் சார்பாகவும் புதுவை முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன். இந்த சமூக நலத்துறையில் ஆஜராவணத்துறையும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையும் ஒன்றாக இருந்ததுனால நீண்ட காலமாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. அதை அந்த இலாக்காவை பிரித்து தனியாக வழங்க வேண்டுமென்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன். என் கோரிக்கைக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே இப்பொழுது அந்த இலாக்காவை பிரித்து மாண்புமிகு எனது அன்பு சகோதரர் தேரி ஜெயக்குமார் அவரிடம் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையை வழங்கியிருக்கிறார்கள். இப்போ இந்த இலாக்காவை வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தேனி ஜெயக்குமார் அவர்கள் நல்ல பண்பாளர், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். மக்களுடைய குறைபாடுகளை கேட்டு அதுக்கு தகுந்தாற்போல நிவர்த்தி பண்ணக்கூடிய நல்ல மனிதர், அமைச்சராக இருந்த அனுபவம் இருக்கிறது. அதனால் இப்பொழுது கூட அவருக்கு அந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை வைத்தால் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவருடைய பணி வளரட்டும், தொடரட்டும். இனிமேல் பட்டு இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு நல்லது நடக்கும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த ஏற்பாட்டினை செய்து எங்களுக்கும் செவிசாய்த்து இந்த இலாக்காவை பிரித்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சருக்கு புதிய நீதி கட்சி சார்பாகவும் புதுவை மாநில பிற்படுத்தப்பட்ட கூட்டமைப்பு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். மேலும் இந்த ஜாதிவாரி கணக்கு என்பது நீண்ட காலமாக எடுக்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே சமூக நீதி பாதுகாக்கப்படவில்லை. ஆகவே இந்த காலகட்டத்திலேயாவது ஜாதிவாரி கணக்கு எடுத்து அந்த சமுதாயத்திற்கும் ஏற்றவாறு இடஒதுக்கீடை வழங்க வேண்டும். முக்கியமானது ஜாதிவாரி கணக்கு என்பதை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். அப்படி எடுத்து முடித்தால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் மனமாற முதலமைச்சரை வாழ்த்துவார்கள் என்று கூறி இந்த முதலமைச்சருக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.